பெட்ரோல் வரிசைகளுக்கு முடிவு. நாளைய தினம் நாட்டை வந்தடையும் எரிபொருள் கப்பல். தயார் நிலையில் விநியோக நடவடிக்கை. மின்சார சபை பொறியியலாளர்களின் திடீர் முடிவு. மேலும் நெருக்கடிக்குள்ளாக போகும் இலங்கை. மீண்டும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தார் பசில். நாடாளுமன்ற உறுப்பினராக தம்மிக பிரேரா சத்திய பிரமாணம். உயர்வடைந்த பண வீக்கத்தால் மக்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி. எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்று நாளைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளது. இதற்கமைய நாளை மறுதினம் முதல் பெட்ரோல் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கைக்கு அணியவுள்ள தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் சனிக்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையினை சேர்ந்த 100 பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் தொழில்களில் ஈடுபட முயற்சித்து வருவதாக தெற்கு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தாங்கள் வெளிநாடு செல்லவுள்ளதாக சில பொறியியலாளர்கள் இலங்கை மின்சார சபைக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் அறிவித்துள்ளனர். இந்த நிலைமை தொடர்ந்தால் இலங்கை மேலும் நெருக்கடிக்குள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகளில் பொறியியலாளர்களுக்கு நல்ல கேள்வி நிலை வருவதாகவும் தமக்கு தமது பிள்ளைகளினது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் தெரிவித்துள்ளனர். பொதுஜன பெரமுனவின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் கலந்துரையாடலுக்காக அழைத்துள்ளார் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ. இதன் முதலாவது கூட்டம் எதிர்வரும் 24 தேதி கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது. இதற்காக மகர தேர்தல் தொகுதியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய பசில் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் ஒருபோதும் எந்தவொரு பதவியையும் பெறப்போவதில்லை எனவும் தனது அரசியல் பயணம் தொடரும் எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முதன்மை வர்த்தகர் தம்மிக பிரேரா சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். இன்று பிற்பகல் நாடாளுமன்றில் அவர் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவின் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஏற்கனவே பதவியில் இருந்து விலகிய பசில் ராஜபக்ஷவின் வெற்றிடத்துக்கே தம்மிக பிரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய உயர்மட்ட பணவீக்கம் இன்னும் 2.5 வருடங்களுக்கு தொடரும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பிரதான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கா துன்சிங் தெரிவித்துள்ளார். இதனால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்கம் நிவாரணத்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகரித்துள்ள பணவீக்கம் மக்களின் வாழ்க்கைக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். விசேடமாக தொழில் இழப்பு, வருமான இழப்பு ஆகியவை ஏற்படும் சூழலில் வருமானம் குறைந்த கீழ்மட்ட மக்களை கடுமையாக நெருக்கடி நிலைமையை எதிர்கொள்வார்கள் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் வரிசைகளுக்கு முடிவு. நாளைய தினம் நாட்டை வந்தடையும் எரிபொருள் கப்பல். தயார் நிலையில் விநியோக நடவடிக்கை. மின்சார சபை பொறியியலாளர்களின் திடீர் முடிவு. மேலும் நெருக்கடிக்குள்ளாக போகும் இலங்கை. மீண்டும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தார் பசில். நாடாளுமன்ற உறுப்பினராக தம்மிக பிரேரா சத்திய பிரமாணம். உயர்வடைந்த பண வீக்கத்தால் மக்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி.